இதோ நிச்சிக்காய மடவை நிர்வாகணத்தம் ஆபாத கூடமான அனுபவம் கேசாதி மாதாந்த ஸ்தோத்திரம் ஆச்சாரியா பகவத்பாதா பண்ணியிருக்காரு சொல்லி அதை மாதிரி கேட்கறது மாதாரி கேசாந்தமா ஆபாத கூடம் அனுபவிக்க அந்த மாதிரி அனுபவிச்சவர் அது எப்படி அனுபவிச்சார் அவருக்கு உடனே மாத்தார் பாடினாரே நம்மளன் ஆதி இடாநடியார் கண்ணை ஆட்படுத்த நம்மளது வேதாந்தாற்றங்கள் பாடினால் பாணர் குலத்திலே வளர்ந்தவர் பாணர் குலத்தை சார்ந்தவர் பெருமை பாடிந்திருந்தார் உள்ள வரக்கூடாதுன்னு அக்கறையில் பாடிந்தவருக்கு இல்லை சொல்லி இருந்தவரு காரக்கியாவின முப்பத்தஞ்சு வருமா அப்படி அதை பண்ணிட்டு அவளன் அச்சரிக்க அவர் படபடம் பாடிட்டு போயிட்டாரே அப்படின்னு கேட்டா அது என்னதான் பெருமாள் காண்பிச்சாராம் காட்டவே பெருமாள் காண்பிச்சாராம் என்ன காண்பிச்சேன்னா திருவடி அனுபவிக்கிறோட சுவாமி நான் தான் நிகர்காரண வஸ்து என்னிடத்தில் இந்த அழைப்பும் ஒற்றாது நான் தான் நிகர்காரணம் எல்லாருக்கும் முகரிக்கிறவன் அமலன் ஆதி விரான் அவ்வளவுதான் நான் சுவாமினா பக்தாருக்கு தானம் தந்தான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விண்ணவர்கோ அது சாதாரணமானவனானே இல்லை பா நான் தான் நித்தியசுபுரிகளுக்கு தலைவன் விண்ணவர்கோன் திரையாளுக்கு இருக்கிறது இங்கே மட்டும் இல்லை தரி சனதர் தேஸ்பாது நகரம் போட்டு அது என்னன்னா மலநில இருக்கிறது விண்ணவர்கோன் திரையாளர்கள் வெங்கடவன் இவன் மனம் இத்தனையும் இவர் எப்படி பாடினார்னா காமிச்சர் பாடினார் காமிச்சது மட்டும் இல்லை கவிதை சொல்லவும் வச்சார் காண்பித்தார் கவிதை சொல்ல வைத்தார் சில சுவை அதுதான் ஒரு முத்தம் காண்பித்தார் கவிதை சொல்ல வைத்தார் அமலன் ஆதிபிரான் பாடுபடியாக வச்சார் அதை அழகா சொல்ற அவர் தனியந்த காட்டலே கண்ட பாதம் கமலன் ஆடை இந்தி தேட்டர் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டலில் கண்கள் மேனி இந்த அத்தனையும் முனியேறி தனி புகுந்து பாட்டினார் கட்டுவாடும் பாடல் இதை காண்பிக்கச்சே அந்த அழகில் ஈடுபட்டு அந்த அழகை அவர் ஆட்கொண்டு அந்த அழகாலே இவர் பித்து பிடித்தவரான பிசாசு பிடிச்சவரான முனியே அந்த முனியார் தலைமையாச்சு இந்த பிரீதியே மிக்குன்னு அர்த்தம் அத மாதிரி மேனி முனியேறி அந்த ஒவ்வொரு அனுபவமும் அந்த திருப்பாதத்தை மன்னிக்கச்சே இவருக்கு திருப்பாத அனுபவத்திலேயே ஆழ்ந்து விட்டாரோ தோணும் திருமேனி அனுபவிக்கச்சே திருமேனி மொத்தத்திலையுமே ஆழ்ந்து விட்டாரோ மற்ற தனித்தனி அனுபவத்தில் அவர் தெரியலையோ அப்படின்னு தோணுமா ஒவ்வொரு பாஷர் அனுபவத்திலையும் அந்த அவைய அனுபவமே நிற்கு நிற்காது அதுதான் முனியே தனி புகுந்து பாட்டினால் கண்டுபாடும் பாடந்தால் பரவினோவே அவர் பாடின அப்பேற்பட்ட அனுபவம் ரங்கநாதன் அனுபவம் இச்சுமை தவிர யாருக்கோ இந்த மாதிரி அனுபவிக்கும் முதல் சுவாமி இதை தவிர அங்க போய் இந்திரலோகமாலும் அச்சுவை தெரியணும் வேண்டே அரங்கமானவருடாரே அப்படின்னு அந்த ரங்கநாதனை சேர்த்துட்டு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சுவாமி நீர் என்ன வைகுண்டத்துக்கு உடனே கட்டியிருக்கீங்களா அந்த பொங்கல் அது என்ன அப்படின்னா இங்கேராதிக சர்ணாமயோகியில் பிரதானம் அந்த மாதிரி வாஸ்தவமான குறை இருக்கணும் அந்த பாட்டிய மாசு மாதிரி கிடையாது வாஸ்தவமாகவே குறைக்க பார்க்கணும்னா ஆழ்வார்த்தை பெருமாள் மலையில தேங்கி தேங்கி இருக்கக்கூடிய மடுக்கள் இந்த சுனையில போய் தீச்சாமான்னா அவளுக்கு நெஞ்சம்னு உடைக்குமா சுவாமி பெருமாளோட அனுபவம் மாதிரி இருக்குமா அந்த ஆழ்வார் அந்த மாதிரி அனுபவிக்கிறார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுனை நீரோட அனுபவம் இதெல்லாத்தையும் ரங்கநாதன் காண்பிக்கிறான் விண்ணவர் போல் விளையாடு ஆழ்வார் அனுபவிக்கிறார் பெருமாள் காண்பிச்சான் 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 எல்லாத்தையும் காண்பிச்சான் சூழலுக்கு அதை காண்பிக்கிறான் தர்ம தரிசனக்கு சொன்னாலும் போட்டா காமிக்க முடியாது என்ன சொல்ல நெற்றில போட்டு
சேட்டலைட்டை போட்டு பார்த்தா அதை மாற்றி மாடியெல்லாம் தெரியாது, நாம் தெரிய மாட்டோம். சொல்றதுக்கே வராது, அதை வரைக்கும் தெரியும். அதுக்கு நான் லேசர் வச்சு அதை அடிக்கணும் இல்லையா சுவாமி? அந்த மாதிரி இப்ப மாதிரி ஷெட்டு கட்டி இருந்தா தெரியாது, எட்டிடாமராவது இருந்தா தெரியாது. அது இல்லாத போது அழுவா பார்க்கிறோம், தரிசனம் கியூடா தெரியுது. அந்த கியூட யாரா நிற்கிறாங்கன்னு தெரியுது, யாரா நிற்கிறாங்கன்னு தெரியுது. தட்டம்தான் கையில வச்சுன்னு சில பேர் இருந்தாலும், தீர்த்தங்களா கையில வச்சுட்டு இருந்தாலும், மணிமடங்கள்லாம் கையில வச்சுட்டு இருந்தாலும், இதுவே கியூட சுவாமி இதுவே கிரமையான ஏத்துக்க மாட்டானா? ஏத்துக்க மாட்டானா? பாவம் இருந்தால் மலைக்கு வர்றதுக்கே கஷ்டப்படுறது. அந்த காலத்தில் நடந்தாலே வரணும், மலைக்கு வர்றதுக்கே கஷ்டமாச்சே சுவாமி. குடங்குடமா தீசம் யார் கொண்டு வந்தா? நிறையா மறிவாளத்திற்கு சந்தன கட்டைகள் அகில் கட்டைகள் யார் கொண்டு வந்தா? அதெல்லாம் வந்து சேர்த்து கொண்டு வந்து சேர்த்ததான சந்தனங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, தீர்த்த மறிவடங்கள்லாம் கொண்டு வந்திருக்காளாம், புஷ்பங்கள்லாம் கொண்டு வந்திருக்காளாம், மாலைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் யார் கொண்டு வந்தா அப்படின்னா, தேவதைகள் தான் கொண்டு வந்தாரு. நம்மளால தூக்கி போக முடியாது. அவ கொண்டு வந்தா அவ நினைச்ச உடனே வேலைக்காரெல்லாம் அனுப்பிச்சுக்கா கொண்டு வந்தாரா? கிடையாது. விவேகருடையாளுக்கு ஏத்தணும் எடுத்துட்டு போகணும். நானே செய்வேன் நானுங்கிற குபேரர் நானே செய்வேன். என்ன அப்படின்னா, அவ வீட்டுல மாளிகையில இருக்கக்கூடிய சந்தனை தாவடே அரைச்சி சேர்த்து கொண்டு வந்தான். தொழில் துடுப்பா தான் நான் சுவாமி நான் இதாக இருக்கான்னு பார்த்தேன். அரைச்சிட்டு அரைச்சிட்டு பார்ப்பான் பேச்சுட்டு சந்தனம் சேர்த்து பேச்சுட்டு சேர்த்து சொல்லணும். சந்தனம் சேர்த்துட்டு சேர்த்து சேர்த்து சொல்லி பார்ப்பான் எந்த அளவு பக்கமாக இருக்கு, நல்ல நெய்சா வந்திருக்கான்னு பார்ப்பான். நெய்சா நிறையா சேர்த்த உடனே அப்படி உருட்டி ஊட்டி வைப்பான். அதில் பரிமளங்கள்லாம் சேர்ப்பான். திருவடிக்கணக்கு கொஞ்சம் திருவடிக்கணி பாசாய் கோயிலில் ஒரு 40 வருஷம் முன்னால் போனால் இதை பார்த்தாலும் சந்தனம் சேர்த்து சேர்த்ததாக தீர்த்தம் போது தீர்த்தத்தை எடுத்து வணிக கால அவ அந்த கைங்கரி விழா மரியாத காலம் எடுத்து காண்பிப்பா. வினயக்காரன் தொட்டு பார்ப்பார், இன்னும் கொஞ்சம் விழாவா அப்படின்னு. ரொம்ப சூடா இருந்தா பெருமாள் எங்கனா பெருமாள் திரும்ப நேரத்துக்கு போது தான் பாவமா இருக்கிற மாட்டேன் சூடாவது வச்சுக்கணும். அவர் வினயக்காரன் தொட்டு கங்கடாசனுக்கு இருக்கணும்னு தெரியும். அந்த மாதிரி சேர்ப்பா சொன்னேன். அந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து கொண்டு போறாளா நிற்கிறாளா? ஆழ்வார் சரிக்கிற அது எல்லாரும் நிற்கிறா நிக்கச்சே மனசுக்குள்ள நினைச்சிருந்தாங்க. ஊக்கியூல சேர்க்கிறேன் அந்த தேவதைகள்லாம் நினைச்சாரா? பெருமாள் லோகத்தினால தான் அன்னைக்கே வந்து தலையில சாத்திட்டு போகாம போயிட்டோம். இன்னைக்கு திருவேங்கடமலையில வந்து கியூல இருக்கிறோம், இன்னும் பெருமாள் சேவை சாதிக்கிறியே. எப்பதான் பெரும் புலகலந்த அந்த பெருமானது திருவடிகளை காண்பது அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தை தான் அது ஆழ்வார் அது அப்படியே சொன்ன கேட்டு நீங்க திருவேங்கடமலை அனுபவத்தில் என்னாலே நாம் மன்னடந்த இணைத்த அவரைகள் காண்பதற்கு ஆழ்வாரோட வார்த்தை இல்லை, ஆழ்வார் கேட்டு சொன்ன வார்த்தை. அது எப்படி தெரியும்னா, என்று என்னாலும் நின்று. என்றுனா இந்த மாதிரி சொல்லிட்டு நிற்கிறா. என்னாலே நாம் பாசுரம் அழகான பாசுரம் அப்படியே சொல்லிட்டு போயிடும். இந்த அனுபவத்திவரை ஒரு முற்று என்னாலே நாம் மன்னடந்த இணைத்த அவரைகள் காண்பதற்கென்று. எத்தனை நாள் நின்னானா? ஒவ்வொரு நாளும் வந்து நிற்கிறாளாம். என்னாலும் நின்று, என்னாலும் நின்றுனா எல்லா நாளும் நின்று. எந்த நாளா இருந்தாலும் நிற்கிறா. வரட்டா சிசனிக்கிழமையும் நிற்கிறா, என்ன சித்திர மாதம் செவ்வாய்க்கிழமையும் நிற்கிறா. எல்லாரும் நின்று யாருன்னா இமையோர்கள். நம்ம குரூப் இல்லை சுவாமி, அவா குரூப் இமையோர்கள். சரி, இதை மட்டும் சொல்லிட்டு இருக்காளா?
இதையே சொல்லிட்டு இருந்தா பரம்பரா இருக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, வெங்கடேச சுப்பிரபாதம், வெங்கடேச ஸ்தோத்திரம், வெங்கடேச பிரபத்தி, வெங்கடேசம் என்றால் சொல்லிட்டு இருப்பார். அது முடிஞ்சதுதான் சரஸ்வதமாக இருப்பார். அதற்கு மேலே பஜனம் நாம் சொல்லி என்ன நின்று இமையோர்கள். அப்புறம் என்ன பதம், ஏத்தி, ஏத்தினா ஸ்தோத்திரம் செய்தின்னு அர்த்தம். நான் சொல்லலை, ஆழ்வார் சொல்லியிருக்கேன். வெங்கடேச சுப்பிரபாதம்னா அப்பவும் உண்டு, கௌசல்யா சுப்பிரகாரம் அப்பவும் உண்டு. இமையோர்கள் ஏத்தி ஒத்தர் இல்லை, கூட்டம் கூட்டமாக வந்தாலும் இறங்கி இன வினமாய் கூட்டம் கூட்டமாக வந்து மனோவா காயங்களாலே பக்தி பண்ணி இருதயங்கிறபடியால் சேவிக்கிறாளாம். நீ நான் மனத்தால் வழிபாடு செய்ய, மனசால் வழிபாடு செய்கிறார், சரீரத்தால் வழிபாடு செய்கிறார், வாக்கால் வழிபாடு செய்கிறார். அது எப்படி தெரியும் சுவாமியில் ஸ்லோகத்தை சொல்லிக்கேன் பார்த்துக்கோங்க. நின்று சரீரத்தால் வழிபாடு, ஏத்தி வாக்கால் வழிபாடு, இறங்கி ஏற்றி இறங்கிங்கச்சேன் ஒரு ஸ்தோத்திரம் செய்யறது மனசால, மனசுக்குள்ள ஸ்தோத்திரம் இறங்கிங்கச்சேன் இறங்கின்னு அர்த்தம். இறங்கினா யாதித்து சொல்லும். அதுக்கு மேல என்னாலே நான் மன்னனந்த இறைத்தாமதைகள் காண்பதற்குன்னு அவ மனசுல ஓடுற ஓட்டம். அதனால ஆழ்வார் பாசுரத்துல காண்பிக்கிறதான் ஆழ்வார் பாசுர அனுபவம். இந்த பாசுரத்தோட வரிகள்லேயே மனத்தால் வழிபாடு செய்யக்கூடிய தன்மை காட்டு. நாம் பெருமாளுக்கு ஆராதனை பண்ண முடியாது, மானசீக ஆராதனை பண்ணக்கூடாது. பெருமாளே அதிகமே டைம் இல்லையே சுவாமி, அவங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சா மானசீக ஆராதனை சுவாமி அது என்ன சுவாமின்னு இப்பவே சமர்ப்பிச்சுக்கிறேன், அப்போ அதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அது வாக்காள வழிபாடு. சரி என்ன சுவாமி பண்ற மாதிரி அழகால் அலங்காரம் பண்ணி நன்னா அப்படி அப்படின்னு பார்த்து கண்டைய சேவை பண்ணி வச்சு அந்த கண்டாதேவிகளை சேவை பண்ணி வைக்கிறது வரும்போ அது சரீரத்தால் வழிபாடு. நீ நான் மனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே அது நிறைவேறும். என்னாலே நாம் மன்னடந்த இணைத்தாவதைகள் காண்பதற்குன்னு தேவர்கள் பிரார்த்திக்கு நின்னது இந்த வழியைத்தான் ஆடவர்கள் இருக்கின்ற கதாக மைகாந்திக நித்திய கிங்கரகா ரகசகிஷாமி சனாத ஜீவிதா. சோத்திர கடைசி ஸ்லோகங்கள்ல இந்த நிவேத பிரகாரத்தை காண்பிக்கிறார். அது அப்படியே கத்தியமா மாத்தினார் சுவாமி பெருமானார். கதாரம் பகவத் பாதாமுதேயம் கிரீஷாமி, கதாரம் பகவத் பாதாமுதேய பரிச்சர்யா கரணயோக்கியா தரேக போகா தற்பாதோ பிரதிஷாமி, கதாமாம் பகவான் சொகீயானு ஏழு எட்டு வாக்கியங்கள் சொல்லி எப்ப 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 என்னாலே நாம் மன்னடந்த இழைத்தாமதைகள் காண்பது, என்னாலே நாம் மன்னந்த இழைத்தாமதைகள் பணி செய்வது, என்னாலே நாம் மன்னரந்த எப்பெருமானது திருக்கண் பார்வைக்கு இலக்காவது, எப்போது அவர் நம்மை அனுமதிப்பது, எப்போது அவர் கேட்கணும் நாம் செய்து கிடப்பது. கதா 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 கொஞ்சம் தைத்திருந்த அது எல்லாம் இந்த நிர்வேதங்களுடைய பிரகாரம். அந்த மாதிரி நிர்வேதம் உள்ளவர்கள் எம்பெருமானை எப்போது சேவிப்பேன், எம்பெருமானுக்கு எப்போது பணி செய்தேன்னு நிர்வேதம் மனசுல படுறவாளோட பேசிட்டே இருந்தேனா உனக்கும் அந்த பகவத் பக்தி வளர முதல் படியான நிர்வேதம் வரும். பேசு, பேசிக்கொண்டே இரு, நிர்வேதம் உள்ளவர் ஒரு. அதுதான் நிர்வேதாதிகர் சல்லாப யோக்கியரில் பிரதான. அது பிரதானன்னு சொன்ன பிரதான சதகத்தை கழிச்சுல பாகவத்தாளோட உச்சத்தத்தை காண்டிக்கச்ச சொல்ல அதுக்கு அடுத்தது சொன்னேன். சுவாமி நான் கூட இருந்து ஓரளவு பழகிட்டு ரொம்ப நேரம் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, யாரோடையாவது கூட இருந்தா நல்லதுன்னா சொல்லு மேனர் வைராகியம் இருக்கிறவாளோட இருக்கு. வைராகியாதிகர் சகமாச யோக்கியரின் பிரதானம். வைராக்கியம்னா ஆசையின்மை, ஆசையின்மைனா மனசுக்கு ஆசை இல்லாத தன்மையே இருக்கு அப்படின்னு கேட்டா, மற்றவர்கள் ஆசையை விட்டு மற்ற இனம் காலங்கள் மாற்றி எம்பெருமான் திருவடிகளிலே பற்று வைப்பதே வைராக்கியம். ஆசை இல்லா மனமும் உண்டோ? ஆசையுள்ள மனமே வேண்டும், எம்பெருமான் திருவடிகளிலே ஆசையுள்ள மனம் வேண்டும். அது எப்ப எம்பெருமான் திருவடிகளிலேயே ஆசை
என்பது எப்போது சாத்தியம்? மற்ற விஷயங்களிலே ஆசையை துறந்தார். வைராக்கியம்னா டோட்டல் வைராக்கியம் இல்ல, ஆசை வைக்க வேண்டிய இடத்துல ராகத்திற்காக விஷயாந்தரங்களிலே வைராக்கியமே வைராக்கியம். அதுதான் அதுதான் வாக்கியத்தோட பிரயோகம், பதத்தோட பிரயோகம். அதை சொன்ன சுவாமி தேசியன் பிரதான சதகத்த பாகவத்தாழ சம்யக்ஞானாதிகர் சத்கார யோகிரி பிரதானர் அவர்களை கௌரவி, நிர்வேதாதிகர் சல்லாப யோகிரி பிரதானர், வைராகியாதிகர் சகவாச யோகிரி பிரதானர். அவ அவளோட கூட இருந்தா அவ எப்படி ஆசையற்று அந்த விஷயங்களை திறக்கிறாளோ உனக்கும் அந்த எண்ணம் வரும், உனக்கும் அந்த எண்ணம் வரும். அந்த மாதிரி எண்ணம் வந்ததுன்னா வைராகியம் அதிகமாக எம்பெருமானுடைய பற்றுதல் அதிகமாகும், பகவானுடைய பற்றுதல் அதிகமாகும். வைராகிய அதிகர் சகவாச யோகியர்கள் பிரதான, பீதி யோகியர்கள் பிரதான, பீதி யோகியர்கள் பிரதான. பாகவதாட சொல்ற அதெல்லாத்தையும் நாளைக்கு சொல்ற. நீங்க அடித்தா இல்லையா தெரியல, அடியுக்கு இதுவரைக்கும் அனுபவம் கிடைச்சது, அனுபவங்களிலே குறை இருக்கலாம். அக்கா தலைவன் ஸ்கூல்ல உத்தியோகத்துல இருந்தேன், 7 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு 8 மணிக்கு முடிச்சுட்டு அவன் போயிடுவேன். ஓ இன்னைக்கு ஆண்டாது இருக்காது, இந்த வேலையா ஸ்கூல்ல லீவ் விட்டுருந்தா ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்காங்க. ஞாபகம் பட்டியாரம் பண்ணிட்டேன், நான் வந்து கடிகாரத்தை பார்த்தேன், ஆண்டா கல்யாணம் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லுவோம், 8:00 முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸ்கூல் பசங்கள்லாம் வந்தா உட்காண்டா, சரி இன்னைக்கு பூர்த்திங்கிறதுக்காக ஸ்கூல் பசங்க முன்னாலே வர சொல்லிட்டா போல நான் நினைச்சேன். நாலு பேர் தான் கேட்பான், அன்னைக்கு மட்டும் ஒரு 200 பசங்க வந்து உட்காந்து சூழிப்பா கூட சரியாவா பூர்த்தி அடிக்கு நம்மளை கௌரவிக்கணும்னு வர சொல்லியிருக்காருன்னு நினச்சிட்டு நான் பண்ணிகிட்டே இருக்கேன். விடியாரத்தை பார்த்தேன், அது கொஞ்ச நேரம் 8:10 இருந்தது. அப்புறம் திருப்பி பார்த்தேன், 3:00 8:10 இருக்கவே சந்தேகமா மணி என்ன அப்படின்னு கேட்டேன். 9:15 சுவாமி இவ்வளோ தெரியாது மாஸ்டர் ஒழிக்கல, இல்லை சுவாமி ஓடிட்டு இருந்ததே அப்படின்னு. அது ஓடிட்டு தான் இருந்தது, நீங்கள் முடிச்சுடுவேன்னு நினைச்சோம், அது அப்புறம் ஒரு மணி நேரம் அதிகமாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் கிடைக்குதுன்னு அந்த வர்ணனங்களை சிவுக்கி சொல்லிட்டு அப்போ சொல்லிட்டு இருந்தேன். அது சட்டுன்னு ஆண்டாள் திருக்கல்யாண பாகத்தை தான் அதை குறைச்சிட்டு முடித்தேன். அதனால அது 7 மணி நேரம் 9 வரைக்கும் சொல்கிறேன்னா அவ்வளவு நேரம் எனக்கு முடியுமா தெரியாது. அதனுடைய உபன்யாசங்கள்லாம் 1 மணி நேரமாகவே சொல்லி சொல்லி பழக்கம், அதான் 1 மணி நேரத்துக்கு மேலே ஓடுமா தெரியாது. இன்னைக்கு ஓடிட்டு சொல்லி 1 மணி நேரம் இல்லை, நேரம் 1.5 மணி நேரம் தான், ஒரு மாதிரி சமாளிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. அதனால இதே முத்து போகிறது நாளை தினம் சொல்கிறேன். தத்துவம் தாகடா சொல்லணும்னு ஆசை, அது சொல்கிறது கொஞ்சம் கட்டம், கேட்கறது எப்படி இருக்குமோ தெரியாது, கேட்குற அளவு நான் சொல்கிறேன். முதல் 2 ஸ்லோகங்களாவது அதில் சொல்லணும்னு ஆசை, ஏன்னா நான் பிரதானமாக அதை எடுத்துக்கிட்டேன். கலாபகா அப்படிங்கிறதுக்கு முத்தா கலாபகா முடிச்சுருக்கேன். அதுக்கு சொல்லலாம் முத்தா கலாபகனா கலாபகாங்கிற பதத்தை கூட்டம்ங்கிற மீனிங் தான் யூஸ் பண்ணுறதா எனக்கு ஞாபகம். பல இடங்கள்ல கேட்டிருக்கேன், பத பிரயோகங்கள் பார்த்துருக்கேன், வழக்கிற சம்ஸ்கிருதத்திலையும் சரி தமிழ்லையும், தமிழ் டிக்ஷனரி ஒன்றில் பார்த்து முத்தா கலாபமே எடுத்திருக்கா. முத்தா கலாபம்னு போட்டு முத்தாகாரம் முத்தாகாரமும் தமிழ் டிக்ஷனரியை எழுந்திருக்கா. முக்தாகாரம்னு போட்டால் அந்த முத்துமாலையை பார்க்கன்னு போட்டான். ஸ்ரீ முக்தா கலாபம் முக்தாகாரம் முத்துமாலைன்னு கொண்டு போயிட்டான். உத்தமூர் சுவாமி வியாக்கியானங்களில் அது ஒரு ஆபரண விஷயம்னு சுவாமி தேசிகனே சிவாசிக்கிற சாட்சி. முக்தா கலாபத்துக்கு அது ஒரு ஆபரண விஷேகம்னு உத்தமூர் சுவாமி சாய்க்கிறேன். உத்தமூர் சுவாமி விஸ்தாரத்தை அப்புறம் ஒரு இடத்துல பண்ணுற எல்லாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அதைத்தான் முதல்ல சொல்லணும்னு நான் நினச்சி வந்தேன். ஆனால் இன்னைக்கு இங்கே வரைச்சி அது எல்லாமே எனக்கு மறந்து போயிடுச்சு. ஆனால் மறந்துட்டா அப்படியே விட முடியாது, உபன்யாசம் வந்துட்டேன் ஏதாவது சொல்லணும்.
அதுக்காக நான் வேணும்னு சொல்லலை. தேசிய சபையை பற்றி தேசிய சபை சொல்லணும்னு நேற்றுக்கு பிளான் பண்ணேன், நேற்றுக்கு ரொம்ப அவகாசம் ஆகிட்டது, நிறைய சொல்கிறது சரியாக தோணலை. நிறையா பேர் கேட்குற சபையை பற்றி சொன்னால் அந்த பேர் வருவாடேன்னு நினச்சேன், அதுக்கு சான்ஸ் இல்லை, அதனால கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்தேன்னு அனுப்பி சரி நீ ஒரு மாதிரி சொல்லணும்னு சபையை பற்றி நீங்கள் சொல்லணும்னு நினச்சத ஆரம்பத்தில் பிரஸ்தாபித்து இந்த கலாபனா கூட்டம்னு அர்த்தம். அதனால அதை கொஞ்சம் அழகாக சொல்கிறதுக்காக என்ன பண்ணேன், முத்து குவியல் ஸ்லோகமாக தேசியம் சாதிச்சிருக்கேன், அது ஒரு குவியலாக கூட்டமாக இருக்கு, முத்து குவியல்னு சொன்னேன், மனசில் வச்சுன்னு சொன்னேன். சரி முத்து குவியல் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, முத்து குவியல்னு பேர் வச்ச உடனே இந்த முத்துன உடனே முத்து குடித்தல் ரொம்ப பார்க்குறேன், அதனால அதே முத்து குடித்தல்னு சொன்னால் அதை பற்றியே சொல்ல வேண்டியிருக்கும், அது வராது, முத்து குளியல்னு அதை மாற்றில, அது ஒரு மாதிரி போகும் பார்க்கலாம். அதனால முத்து குளியல் இன்னைக்கு ஓரளவுக்கு சரியாக இருக்கும். ஆனால் முத்துங்கிறது அபூர்வமான விஷயங்கள், அபூர்வமான வார்த்தைகள், அபூர்வமான அனுபவங்கள், அபூர்வமானது சொற்களாக இருக்கலாம், பதங்களுடைய தொடராக இருக்கலாம், சில இடங்களில் அபூர்வமான எழுத்துக்கள் கூட இருக்கலாம், அபூர்வமான எழுத்துக்கள் கூட இருக்கலாம். எந்த எழுத்துனா அபூர்வமான சிம்பல்கள் இருக்கலாம், அபூர்வமான சிம்பல்கள் இருக்கலாம். இதை தான் இப்போதுமே சொல்லலை, நான் எங்கே போகிற டைம் ஆகிட்டு நாளைக்கு இதை தான் ஓரளவுக்கு சொல்கிறேன். சொல்லிட்டு வேணால் தத்துவம் தாகாபத்தில் ஒரு ரெண்டு ஸ்லோகமாகும், சுவாமி தேசியனுடைய கிரந்தமாக இன்னும் கிரந்தம் தானே பார்த்தோம், பிரதான சதகம் ஓரளவுக்கு பார்த்தோம், இன்னும் ரெண்டு வாக்கியம் பாக்கி இருக்கு, அதை பார்த்துன்னு வந்து சொல்கிறேன், என்ன சொல்லணும் அதை சொல்லிட்டு மேலே தத்துவம் தாகாபத் ரெண்டு ஸ்லோகத்தை சொல்லி முத்து குவியலை நாளைக்கோ நாண்டிக்கோ குடிக்கிறேன், நீங்கள் இஷ்டப்பட்டால் நாண்டிக்கு முத்து குவியல் சொல்கிறேன், இல்லைன்னா நாளைக்கு அதை முடிச்சுட்டு நாண்டிக்கு முத்து குவியல் ஆரம்பிக்கிறேன். அதுவும் வந்து ஒரு கிரந்தத்தோட அனுபவம், பாதுகாபாசனத்தோட முக்தாபத்திய அனுபவம் முத்து குடிகளில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அதுலேயும் பல விஷயங்கள் ஞாபகம் வரக்கூடியது, ஆச்சாரியால் அனுகிரகித்தது, ஆச்சாரியால் அனுகிரகத்தால் வந்தது, பல பேர்த்த கேட்டது விஷயங்கள் பாகவதாவுடைய அனுகிரகத்தால் எனக்கு எதிர்த்து போன்றதோ அதை நல்ல விதத்தில் சொல்லி பாகவதாத்திரி வார்த்தை சமர்ப்பிச்சுக்கிறேன். இந்த முத்து குவியலையும் முத்து குடியல் மாய கல்யாண முடிச்சாடினே சுற்றே வெங்கடே.